பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சபை உரையாளர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 14. வாழ்க்கை இன்பமாய் இருக்குமாறு மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே, தந்தை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே உமது வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி எங்களை உமது பாதத்தில் அமர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தந்தையே, உமது பாதத்தில் நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்களுடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. உமை தேடி வரக்கூடிய வேளையிலே நாங்கள் சந்தோஷமாய் உமை தேடி வருகின்றோம். உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் கடந்து வருகின்றது. எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் அதிகாலையிலே பெற்றுக்கொள்வதை எங்களால் உணர முடிகின்றது சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் இன்னும் அதிகமாய் உமது பாதத்தில் கடந்து வர தடையாய் இருக்கின்றன. எங்களுடைய அறிவு கட்ட செயல்களினால் நாங்கள் எங்களுடைய அறிவை மழுங்க செய்து உமை பின்தொடராதபடி இருந்திருக்கின்றோம். அநேக முறை வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தும் உமது வார்த்தைகளை தியானிக்காதபடி இருந்திருக்கின்றோம். எனவே தகப்பனே, பிரிவினை சகோதர சகோதரிகள் எங்களை எளிதாய் ஏமாற்றி விடுகிறார்கள். உமை உம்முடைய தாயை பற்றியும் புனிதருடைய உறவை பற்றியும் திருச்சபை பற்றியும் அவர்கள் தவறாக பேசும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் வருத்தம் வருகின்றது. ஏனென்றால் நாங்கள் உமது வார்த்தைகளை வாசிக்காதபடி இருந்தபடியினால் எங்களால் அவர்களிடம் பேச முடியவில்லை. இந்த நாள் முதல் தகப்பனே, அதிகாலையிலே எழுந்து உமது வார்த்தைகளை வாசித்து அதன்படி நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் பொழுதே நீ மகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லி ஆம் தகப்பனே, இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இன்பத்தோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக உம்மை மறந்து போவோம். ஆண்டவரே, படைத்தவரை நாங்கள் மறந்து போவோம். எனவே தான் துன்பங்கள் வரக்கூடிய வேளையிலே அதிகமாய் உம்மை தேடி வருகின்றோம். இன்பமாய் இருக்கக்கூடிய வேளையிலே உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் தவறி விடுகிறோம் சுவாமி. எனவே இன்பத்தையும் துன்பத்தையும் நீர் மாறி மாறி தரக்கூடிய வேளையிலே நாங்கள் இன்னும் அதிகமாய் உமை தேடி உமது கல்வாரி பாதமண்டியில் ஓடி வர நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் தகப்பனே. நீர் செய்யக்கூடிய காரியங்கள் மகத்தானவை. நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் செய்கின்றீர். அதை எங்களுடைய கண்களால் பார்க்கின்றோம். எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை அறிந்திருக்கின்றோம். எவ்வளவோ நற்செய்தி பணியாளர்கள் வழி விலகி சென்று விட்டார்கள். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து சென்று விட்டார்கள். பாவத்திற்கு அடிமையாகி தன்னுடைய உள்ளத்தை இழந்து போய் விட்டார்கள். அதே போல் தகப்பனை, அநேக குருமார்களும் கூட உண்மையோடும் உத்தமத்தோடும் பணியை செய்யாதபடி ஏனோ தானோ என்று பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களையும் தகப்பனே, அவர்களையும் நீர் தாயின் கருவறையில் இருந்தே அழைத்து இருக்கின்றீர். அவர்களை நீர் ஆசீர்வதித்து ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் அது பாவம் என்று அவர்களை உணர்த்தி ஆண்டவரே அவர்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டுமாய் தொடர்ந்து உமது பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் உமை மாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளா வண்ணம் நீர் எங்களோடு கூட
கூட இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, ஞானமுள்ள பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை தியானித்து அதிகாலையில் எழுந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருகின்றது. அந்த மாறுதலின் வழியாக நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றீர். இறை வார்த்தையின் வழியாக உணர்த்துகின்றீர், அல்லது இறை வாக்கினர்கள் வழியாக உணர்த்துகின்றீர், குருக்கள் வழியாக உணர்த்துகின்றீர், சிறு குழந்தைகள் வழியாக கூட நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றீர். அதற்காக உமை துதிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். சபை உரையாளர் 7:13 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, சுவாமி, கடவுளின் செயலை சிந்தித்து பார், அவர் கோணல் ஆக்கினதை நேராக்க யாரால் இயலும் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, உம்முடைய செயல்களை எங்களால் சிந்தித்து பார்க்க கூட முடியாது தகப்பனே. நீர் உமது விருப்பத்திற்கு ஏற்ப எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, உமது விருப்பத்திற்கு ஏற்ப எங்களை வழிநடத்தும். ஆனால் தகப்பனே, திராணிக்கு மேலாக நாங்கள் சோதிக்கப்படாதபடி நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக உமை நோக்கி மன்றாடுகின்றோம் தகப்பனே. அநேக முறை பணம்தான் வாழ்க்கை என்று சொல்லி பணத்தின் பின்பாக ஓடி சென்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதித்து விட்டு அதில் நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவும், பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் இடையே பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பிளவை கொண்டு வருகின்றது. சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒரு பிளவும், இடத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஒரு பிளவு வருகின்றது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலே இப்படிப்பட்ட பிளவுகள் எங்களுடைய குடும்பத்தில் இல்லாதபடி நேர்மையோடு நடந்து கிடைக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு உமது பணிக்காகவும் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்துடைய செலவுக்காகவும் பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய உள்ளங்களை பண்படுத்திடுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்த வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளில் அதிகாலையிலே எழுந்து நான் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன், நேற்றைய பொழுதில் பாவம் செய்திருக்கின்றேன், இரவு நேரத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில் தவறுகளை செய்திருக்கின்றேன், குடி பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கப்படினால் இரவு முழுவதும் குடித்திருக்கின்றேன், இச்சைக்கு அடிமையாகி ஆண்டவரே நான் உபச்சாரம் செய்திருக்கின்றேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு இரவு முழுவதும் செல்போனை வைத்து ஆண்டவரே நேரத்தை நான் செலவழித்து இருக்கின்றேன், இரவு முழுவதும் டிவியை பார்த்து என்னுடைய ஆத்மாவை கெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மன வருத்தத்தோடு உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்களுடைய ஜெபங்களை கேட்டு தகப்பனே இவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன் அப்பா. யார் யாரெல்லாம் பாவி என உணர்ந்து உமை நோக்கி வந்திருக்கிறார்களோ அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். ஏனென்றால் இக்கட்டான வேளையில் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர். ஆண்டவரே, காரணமில்லாத காயங்கள் வரக்கூடிய நேரத்தில் நீர் எங்களுக்கு எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். இன்னும் தகப்பனே, சிறிது காலம் அருமையாய் இருந்தாலும் உண்மையிலும் உண்மையுமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் செல்வத்தையும் எங்களுக்கு கொடுப்பீர் என்று விசுவாசிக்கின்றோம் தகப்பனே. இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை முழுமையாய் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். பல வகையான கொடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மலை பிரதேசங்களிலும் பனி பிரதேசங்களிலும் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தகப்பனே, இவர்கள் மீது மனம் இறங்கி உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி வந்து தொட்டு குணமாக்கினீரே, அதே போல் நீர் குணமாக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். உமது தொடுதலை அவர்கள் உணர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகின்றோம். ஏனென்றால் நீர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணமாவார்கள். மருத்துவர்கள் வழியாக தொடும்படியாக ஜெபிக்கின்றோம், மருத்துவச்சிகள் வழியாக தொடும்படியாக ஜெபிக்கின்றோம், நர்சுகள் வழியாக தொடும்படியாக ஜெபிக்கின்றோம்.
ஜெபிக்கின்றோம் அப்பா. தந்தையே, இந்த நாளில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்பதற்காக வந்திருக்கின்றீர். எங்களோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும், ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும், குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அநேக பிள்ளைகள் காணொளியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். அனைத்து விண்ணப்பங்களையும் உமது பாதத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய தேவைகளை நிறைவு செய்தும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, ஜெவமாலை அன்னையே, விண்ணக அரசியே, பரிசுத்த தாயே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதம் ஓடி வந்து இருக்கின்றோம். என்னுடைய தேவைகளை சந்தித்து என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக உமது மகனிடம் பரிந்து பேச வேண்டுமா என நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.